தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். அப்பா பிதாவே, எங்கள் பரலோக தந்தையே, உயிருள்ள ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தந்தையே, எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து வானம் பூமியையும் படைத்து நாங்கள் அவற்றை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வாழ்த்தி வணங்குகிறோம். இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் நல்ல ஆயனே, உலகிற்கு ஒளியானவரே, எங்கள் வாழ்வையும் எங்களுக்கு வளத்தையும் கொடுக்கின்றவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பேணி காத்து எங்களுக்கு அரணாகவும் அல்ஃபாவும் ஒமேகாவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோமே, வாழ்த்துகின்றோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் நல் எங்கள் ஆன்மாவின் மனவாளரே, எங்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்ற, எங்களுக்கு அன்பை ஊற்றுகின்ற, எங்களுக்கு நிறை வாழ்வை கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே, இறை பயத்தையும் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ வேண்டிய வழிவகைகளையும் எங்களுக்கு காட்டி கொடுக்கின்ற எங்களுக்கு வழிகாட்டியான ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தெய்வமே, அப்பா இயேசுவே, ஆவியானவரே, மூவரு தெய்வமே, இது வந்து அருமையான இரவு வேலையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோமே, வாழ்த்துகின்றோம். பரிசுத்த தம திருத்துவ பெருவிழாவை இன்று எங்களுடைய கத்தோலிக திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரே கடவுளாயிருந்து மூவர் ஆட்களாயிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தோமுடைய வல்லமையும் முது மாட்சியமையும் நாங்கள் உணரும்படி செய்து கொண்டிருக்கின்ற மூவரு கடவுளாகிய உம்மை நாங்கள் தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து துதித்து எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் மூவரு தெய்வமாகிய உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய நீர் தூசுக்கும் துரும்புக்கும் சமமான இந்த பாவிகளாகி இருக்கிற எங்களுடைய இருதயத்தில் வந்து நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றே. இதோ மூவரு கடவுளாக எங்களுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றே. நாங்கள் அதை நினைத்து அதை உணர்ந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒன்றிய முதல் வாசகத்துல விடுதலை பயணம் 34:6-7 வசனங்களில் நாங்கள் இப்படியாக வாசி இதோ மோசேயோடு மேகத்தில் இறங்கி வந்து அப்பா மோசேக்கு உமை உண்மை கடவுளாக உமை உணர்த்தி எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3-4 தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என்று சொல்லி இதோ உம்முடைய மகிமையை உம்முடைய சர்வ வல்லமையை நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா. அப்பா இரக்கமும் பரிவும் உள்ள அன்பு நேசர, உம்முடைய நொடி பொழுது உமது கோபம் இருந்தாலும் உமது சினம் ஒரு நொடி பொழுதா இருந்தாலும் உம்முடைய இரக்கமோ உம்முடைய பேரன்போ அப்பா தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கின்றது. நீர் நம்பிக்கைக்குரியவராயிருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் உம்மை அண்டி வருகின்ற உம்மை நாடி வருகின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து அப்பா எங்களை நேசிக்கின்ற ஒரே தகப்பனாய் நீர் மாத்திரமே இருக்கின்றீர். அப்படிப்பட்ட எங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனுக்குரிய உந்த அமுது அன்பிற்காய், பரலோக அன்பிற்காய், ஒப்பற்றப்பட முடியாத ஒப்பிடப்பட முடியாத உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. இதோ இந்த உலகத்தை நீர் நேசித்தீர், அப்படியாய் நீர் நேசித்தீர், எவ்வளவு நேசித்தீர் என்றால் இதோ உம்முடைய ஒரே மகனை பாவத்தின் விளைவாக எங்களுடைய உடல் செத்ததாய் இருந்த போதிலும் பாவத்தின் விளைவாக இந்த உலகு வெறுமையற்று இருந்த போதிலும் பாவத்தில் இருந்த போதிலும் இதோ உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அப்பா உம்முடைய பரிசுத்த மகனை உம்முடைய ஒரே மகனை உம்முடைய அன்பு மகனை அள்ளிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்திரே. அப்பா பிதாவே, இந்த பரிசுத்தமான அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. அப்பா எங்கள் இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, நாங்கள் அனைவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டு அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு உமையே எங்களுக்காக அந்த கல்வாரியில இரு கரங்களையும் விரித்து எங்களுக்கு தீர்ப்பு அளிக்காமல் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நிறைவு கூறாமல் உமது முதுகுக்கு பின்னாடி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து உமையே எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. இதோ நீர் விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் போது இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்,
இதோ அப்பாவிடம் கேட்டு உங்களுக்கு என்னை மற்றொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி உடைய தூய ஆவியானவரை உடைய உயிர் மூச்சை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மூதி உடைய பரிசுத்தமான திரு அன்பை அப்பா பிதாவுடைய பரிசுத்த அன்பை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் ஊற்றியிருக்கின்றே பொழிந்திருக்கின்றே இந்த அன்பை நினைத்து கூட நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் 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 இதோ மூவரு கடவுளாகிய உண்மை அநேக நேரம் எங்களுடைய அருவால எங்களுடைய அறிவால மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய கொஞ்ச அறிவினால இந்த மறை உண்மையை அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் மூன்று கடவுள் எப்படி ஒரே ஆட்களாக இருந்து செயல்பட முடியும் என்று சொல்லி இந்த மறையுண்மையை குறித்து நாங்கள் கேள்வி கேட்டாலும் ஆண்டவரே இதுதான் உண்மை இதுதான் மறையுண்மை என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவசித்து எங்களுடைய நாவார அறிக்கையிட்டு எங்களுடைய உள்ளத்தால விசுவசித்து ஒரே குடும்பமாக எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த விசுவாசத்தை இந்த மறையுண்மையை நாங்கள் அறிக்கையிட்டு விசுவசித்து அப்பா இந்த மறையுண்மைக்கு முன்பாக எங்களையே நாங்கள் தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் மூவரு கடவுள் படைத்தவர் எங்களை பாதுகாக்கின்றவர் எங்களை மீட்டவர் எங்களை ரட்சித்தவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் இந்த மூவரு தெய்வம் எங்களுக்குள் இருந்து எங்களுக்குள் வழிநடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எங்களை பாதுகாத்து உமது அன்பை நாங்கள் ருசிக்கும்படி உமது அன்பை நாங்கள் சுவைக்கும்படி செய்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படி வாழச் எங்களுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உணர்ந்து வாசித்து தியானித்து அதன்படி எங்களுடைய திருச்சபின் கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எங்களுடைய திருச்சபையின் படிப்பினைகளுக்கு ஏற்ப வாழும்படி எங்களுக்கு உம்முடைய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கின்றே உம்முடைய எல்லா வானக ஆசீர்வாதங்களுக்காகவும் பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக எங்களுடைய இந்த கத்தோலிக்க திருச்சபையின் மறை உண்மைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே மனித பலவீனத்தினால் நாங்கள் இதற்கு எதிராக இந்த மறையுண்மைக்கு எதிராக அப்பா நாங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் ஆண்டவரே எங்களுடைய கொஞ்ச அறிவை பயன்படுத்தி எங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி மனித பலவீனத்தினால அநேக முறை ஆண்டவரே எங்களுடைய இந்த மறையுண்மைக்கு எதிராக நாங்கள் போய் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் அதை உண்மையான அந்த விசுவாசத்தை நாங்கள் உணராமல் போயிருக்கலாம் ஆண்டவரே இன்று மீண்டுமாக இதோ இந்த மறையுண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி அதை ஆழ்ந்து விசுவாசிக்கும்படி எங்களை மீண்டுமாக நீர் அழைக்கின்றீர் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக இந்த மூவரு கடவுளாகிய உமது அன்புக்கு உம்முடைய பிரசன்னத்திற்கு உமது இரக்கத்திற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கின்றோம் மூவரு தெய்வமாகிய நீர் எங்களை படைத்த எங்களை பாதுகாத்து எங்களை மீட்ட எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மூவரு தெய்வமாகிய நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடிக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றீர் நாங்கள் கீழே விழும்போது எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றீர் உடல் பலவீனங்களில் உள்ள பலவீனங்களில் ஆன்ம பலவீனங்களில் நீதாமே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது கல்வாரி அன்பிற்காகவும் வழி நடத்துகின்ற உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இதோ இந்த 2 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல இதோ இந்த மூவரு கடவுளுடைய அந்த அன்பை அந்த மறையுண்மையை அந்த திரு பிரசனத்தை எவ்வாறு நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையும் கூட எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய குழும வாழ்க்கையிலும் நாங்கள் எவ்வாறு இந்த மூவரு கடவுளை இந்த தம திருத்துவத்தை நாங்கள் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி நீ எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீர் ஆமாண்டவரே உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி புனித பவுலடியார் இந்த தம திருத்துவத்தின் வாழ்க்கையை நாங்களும் எவ்வாறு எங்களுடைய குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய குழுமத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார் ஆமாண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ மன வேற்றுமைகள் இருக்கலாம் எங்களுடைய குடும்பத்தில் மன ஒற்றுமையோடு இல்லாமல் அமைதியோடு இல்லாமல் எங்களுக்குள்ள மன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இது வந்து மூவரு கடவுளாகிய நீர் எவ்வாறு 3 கூட ஒரே உடலோடு ஒரே ஆன்மாவோடு ஒரே மன ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுவது போல நாங்களும் கூட எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எங்களுடைய குழும வாழ்க்கையில ஒரே உள்ளத்தோடு ஒரே ஒற்றுமையோடு மன அமைதியோடு அன்பும் அமைதியும் கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆண்டவரே இந்த தம திருத்துவத்தின் இந்த மறையுண்மையை நாங்களும் உணர்ந்து இந்த தம திருத்துவத்தின் வாழ்க்கையை நாங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எங்களுடைய குழும வாழ்க்கையில கடைபிடித்து அதனுடைய உண்மையான அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் முழுமையாய் அனுபவிக்க எங்களை முழுவதுமாக எங்களுடைய குடும்பத்தை முழுமையுமாக நாங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி புனித பவுலடியார்
எங்களை வாழ்த்துவது போல அப்பா பிதாவே உம்முடைய பரிசுத்தமான அன்பும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவும் அவருடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையை எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சமுதாயத்தை எங்களுடைய பங்கை நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்கள் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி தேவையா இருக்கின்றதோ யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ அத்தனை பேருக்கும் இந்த மூவரு கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் பிரசன்னமும் கிருபையும் என்றென்றும் எங்களை பாதுகாப்பதாக என்றென்றும் எங்களை வழி நடத்துவதாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் இருக்கின்ற ஒருத்தருக்கு ஒருத்தருக்கிடையே இருக்கிற மன வேற்றுமைகளை களைந்து ஒருத்தர் ஒருத்தருக்கிடையே இருக்கின்ற அப்பா புரிந்து கொள்ளாத நிலை ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை விட்டு கொடுக்க முடியாத நிலை மன்னிக்க முடியாத நிலை எங்களுடைய ஆழ் மனதில் இருக்கின்ற அப்பா பொறாமைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து அப்பா இந்த தம திருத்துவத்தை போல ஒரே உள்ளத்தோடு எங்களுடைய குடும்பத்தில் வாழ கணவின் மனைவிக்கிடையே ஒரே உள்ளம் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரே உள்ளம் மாமியார் மருமகளுக்கிடையே ஒரே உள்ளம் ஆமாண்டவரே அப்படியாக எங்களுடைய குடும்பங்களில் ஒரே உள்ளமும் ஒரே மனதும் கொண்டு நாங்கள் உண்மை வாழ்த்தி பாட உண்மை ஆராதிக்க கிறிஸ்து உண்மையுள்ள கிறிஸ்து வாழ்க்கை வாழ அதன் மூலம் ஆண்டவரே இந்த தம திருத்துவத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் என்னுடைய தூய் ஆவியானவருடைய அன்பினால பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் இந்த இரவு நேரத்தில் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா எந்தெந்த குடும்பங்களில் இந்த தம திருத்துவத்தை நாங்கள் வைத்து வாழவில்லையோ இந்த தம திருத்துவத்தின் ஆண்டவரே மறையுண்மைகளை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லையோ யாரெல்லாம் சந்தேகத்தோடு பார்க்கின்றார்களோ கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய குழும வாழ்க்கையை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஜாதி மத வேற்றுமைகள் அப்பா கொடுமைகள் அப்பா எல்லாவற்றையும் தீவிரவாதங்கள் அப்பா உம்முடைய திருச்சபைக்கு எதிராக எங்களுடைய திருச்சபைக்கு எதிராக எழுகின்ற எல்லா குற்றங்கள் குறை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எல்லாவற்றையும் நீர் கலைந்து ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒரே சமூகமாக ஒரே குடும்ப பிள்ளைகளாக ஒரே உணர்வோடு நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு அப்பா நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் அந்த ஒற்றுமையின் ஆவியை எங்களுக்குள்ளே நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய நாடுகளுக்கிடையே இருக்கிற சமாதானத்தை குலைக்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற உமக்கு எதிராக எழுகின்ற எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீதாமே எங்களுடைய நாடுகளுக்கிடையே சமுதாயத்திற்கிடையே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானமற்றி இருக்கின்ற குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கின்ற நாடுகள் அப்பா யுத்தத்தை கொண்டு வருகின்ற நாடுகள் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்ற நாடுகள் எல்லா நாடுகளின் மீது நீங்க இரக்கம் ஆயிருங்கப்பா உலக நாடுகள் அனைத்தும் ஆண்டவரே ஒரே குடும்ப உணர்வோடு சமாதானத்தோடு வாழ வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உலக அமைதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் அமைதி நிலவ வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் குறிப்பாக இந்த கொள்ளை நோயின் நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி குறை கூறாமல் ஒரு நாட்டை பற்றி அடுத்த நாட்டை பற்றி நாங்கள் குறை கூறாமல் ஆண்டவரே ஒரே பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே பிள்ளைகள் கடவுளுடைய நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்ய தூண்டாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற எங்களுடைய பங்கில் இருக்கிற வேற்றுமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா சாதி மத வேற்றுமைகளை களைந்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற உணர்வுகளை வேறுபாடுகளை களைந்து நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்ப உணர்வோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்பா அப்பா இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற உணர்வோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுடைய அரசாங்க தலைவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தை நடத்துகின்ற எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்களும் கூட ஆண்டவரே அவர்களுக்கிடையே இருக்கிற வேற்றுமைகளை களைந்து எல்லா மனிதர்களும் சக மனிதர்களையும் அன்பு செய்து நேசித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து சுயநலங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே மக்களுடைய நலனுக்காக அவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனதை அவர்களுக்கு தர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்தில் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க எங்கள் தெருவில் இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் களையப்படணும் ஒருவரை ஒருவர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஒருவர் ஒருவர் அன்பு செய்து அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்பு செய்து எங்களோடு இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரே குடும்ப உணர்வோடு நாங்கள் வாழும்போது
அப்பா இந்த மன்னக வாழ்வை நாங்கள் விண்ணக வாழ்வாக மாற்ற முடியும். ஆமாண்டவரே, எங்கு எங்கு துயரம் இருந்தாலும் எங்கு கண்ணீர் இருந்தாலும் அவையெல்லாம் மாற்றப்படும். அப்படியாக இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழும்போது, அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஒரே குடும்பமாக வாழும்போது உம்முடைய பிரசனமும் உம்முடைய அன்பும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடிகொள்ளும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வரத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம். இதோ மூவரு கடவுளாகி அப்பா பிதாவை இயேசுவே எங்கள் ரட்சகரே, ஆவியானவரே, நீதாமே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் தேசத்திற்கு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நாட்களில் ஒவ்வொரு நாளும் வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஐயா. அப்பா, வாழ்வை இழந்து தவிக்கின்ற, உறவுகளை இழந்து தவிக்கின்ற, ஐசியூவில் இருக்கின்ற, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூவரு தெய்வமே சுகப்படுத்தமுடைய வல்லமையுள்ள கரத்தினால் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு உடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வாழ்வாதாரங்களை இழந்து, குடும்பங்களை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனில் இடைப்பட்டு நம்முடைய வல்லமையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலும் கூட ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை தருவீராக. எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளோடு, குடும்ப பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நீர் கொண்டு வருவீராக. அப்பா, உடைய தூய திரு ரத்தம், உடைய தூய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா. இந்த இரவு நேரத்தில் ஒரே குடும்பமாய் உமது பாதத்தில் வருகிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய மரண படுக்கையில் நீர் உடனிருந்து ஒரு அப்பா ஒரு மனமாற்றத்தின் ஆவி கொடுத்து தன் வாழ்நாளில் செய்து போன பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒரு நல்ல மரணத்தை அவர்கள் சந்திக்கும்படி நீர் செய்வீராக. ஆண்டவரே, தகுந்த இடத்துல உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும்படி நீர் செய்வீராக. இன்றைய நாள் அகால மரணத்தை சந்தித்தவர்கள் யார் நினையாத ஆத்துமங்கள். அப்பா, இந்த COVID-19 மறித்த ஆன்மாக்கள், எங்களுடைய குடும்பங்களில் யாராவது மறித்திருந்தால், எங்களுடைய திருச்சபையில் குருக்கள் கன்னியர்கள் மறித்திருந்தால், ஒவ்வொருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காக நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம். இதாமே அவருடைய பாவங்களையும் பலவீனங்களையும் உமது முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்துவிட்டு அப்பா உங்களுடைய பரிசுத்த இரக்கத்தினால அவருடைய முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி இந்த இரவு நேரத்தில் அவசியமாக இருக்கின்றதோ ஒவ்வொருவரையும் தகப்பன் பொறுப்பெடுத்து கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும். கவலைகள், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், அச்சுறுத்தல்கள், இந்த நோய்களை கொண்டு குறித்திருக்கிற எங்களுடைய அச்சங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. தொடர்ந்து நாங்கள் எங்களை உம்மோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.